உலகத்துல மிக 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 குழப்பமான விஷயம் என்னன்னு சொன்னா, கொரோனா முடிந்து கொண்டிருக்கிறதா, இல்லாவிட்டால் கொரோனா இதுவரை காலமும் தொற்றியோர்கள் தான் இறந்து கொண்டிருக்கிறார்களா உலகம் முழுவதும் என்ற கேள்வியும், இரண்டாவதாக இந்த அடையாள அட்டை முடிவின் அடிப்படையில் இலங்கையில் ஊரடங்கு காலத்தில் வெளியே வரலாமா, இல்லைன்னா ஊரடங்கு நீக்கப்பட்டிருக்கின்ற பகுதிகள் அதிகாலை 5 மணி வரை இரவு 8 அதிகாலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரை ஊரடங்கு தடுத்தப்பட்டிருக்கு இல்லையா, அந்த இடங்கள் உள்ளவர்கள் வெளியே வரலாமா என்ற பெரும் குழப்பம் தான். ஆனா தெளிவான தகவல் நேற்று மாலை வழியாக இருந்தது. இன்று காலை சூரியன் மீண்டும் அது குறிப்பிடப்பட்டிருந்தது. அதாவது இன்றும் நாளையும் கூட 21 மாவட்டங்களில், கொழும்பு, கழுத்துறை, கம்பகா, புத்தளம் இந்த நான்கை தவிர இனிய 21 மாவட்டங்களிலும் ஊரடங்கு அதிகாலை 5 மணி முதல் 8 மணி வரை தடுத்தப்படும். ஆனா கொழும்பு கிட்டத்தட்ட நேற்றே ஊரடங்கு தடுத்தப்பட்டது போலத்தான் இருந்தது. அடையாள அட்டை இலக்கம் 1, 2 வெளியே வந்து போய் கொண்டிருந்தார்கள். ஆனால் இது சொல்லப்படுகிறது, இந்த அடையாள அட்டை இறுதி இலக்கத்துக்கு அமைய பொதுமக்கள் வெளியேறுகின்ற நடைமுறை ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்பட்டுள்ள பகுதிகளில் எதிர்வரும் 11 தேதி வரை தான் அமுலுக்கு வரும் என்று சொல்லி அப்பா நேற்றைய தினம் ஒரு வந்து தெளிவுபடுத்தி இருக்கிறது. இப்படி இது இப்படி இருக்க நேற்று தினம் 33 பேர் அடையாளம் காணப்பட்டிருக்கிறாங்க, புதிய தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டது. 31 பேர் கடற்படையினர் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது. நிறைய பேர் பயந்து கொண்டிருந்தாங்க, 33 பேர் எங்கிருந்து வர்றாங்க சொல்லி. காரணம், சாமானியர்கள் ஒவ்வொருவரின் பயமும் அதுதான். இப்ப எல்லாம் நாங்களும் கேட்க போறதில் அவங்க எங்கிருந்து வந்தாங்கன்னு சொல்லி அவர்களும் சொல்கிறார்கள் இல்லை என்று சாமானியர்களின் கருத்து. ஆனால் இன்று காலையில் அது தெளிவுபடுத்தப்பட்டது. இந்த 33 பேரில் 31 பேர் கடற்படையினர் என்று சொல்லியும், மற்ற 2 பேர் ஏற்கனவே குவாரண்டைன் செய்யப்பட்டு தனித்து விடப்பட்டவர்களில் இருந்து, அதாவது குவாரண்டைன் முகாம்களில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டவர்கள் சொல்லப்படுகின்றனர். எனவே வெளியே இருந்து யாரும் புதிதாக கண்டுபிடிக்கப்படவில்லை என்பது அப்பாடா என்ற ஆறுதல் தருகின்ற ஒரு விஷயம். 751 பேர் இதுவரைக்கும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இலங்கையை பொறுத்த வரைக்கும். எனவே இந்த கொரோனா தொற்று உறுதியானவர்களில் 10 பேர் நேற்று தினம் குணமடைந்து வீடுகளுக்கு சென்றிருக்கிறார்கள். நேற்று தினம் 8வது மரணமும் பதிவாகி இருந்தது. ஒரு 72 வயது மூதாட்டி ஒருவர் பலியாகி இருக்கின்றார் ஹோமாகம வைத்தியசாலையில் வைத்து. எனவே இந்த 8வது மரணம் இன்னும் ஒரு அதிர்வலை ஏற்படுத்தியிருந்தது. காரணம், இந்த 7 மரணங்களுக்கு பிறகு ஒரு சின்ன இடைவேளைக்கு பிறகுதான் இந்த 8வது மரணம், 25 நாட்களுக்கு பிறகு. எனவே இந்த 8வது மரணம் என்பது மிக முக்கியமானதான். காரணம் என்னன்னு சொன்னால், மரணங்களின் எண்ணிக்கை குறைவடைய குறைவடைய நிம்மதி கொண்டு வந்தது எங்களுக்கு. அதுபோல தொற்றாளர்கள் குணமடைய குணமடைய அதிலும் சின்ன ஒரு ஆறுதல் உண்டு. ஓகே, நாங்கள் அந்த ஜே வளைவை கொஞ்சம் மட்டமாக்கி கொண்டிருக்கிறோம். ஆனால் தொற்றாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே போனது குறிப்பாக கடற்படையினர் வேலைசரை முகாமில் இருந்தும், அதுபோல விடுமுறையில் வீடு சென்றவர்கள் இருந்தும் பல பேர் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தார்கள். நேற்றைய தினமும் இந்த 33 ஒரு மரணமும் சேர்ந்துதான் இலங்கைக்கு கொஞ்சம் கலக்கத்தை மறுபடி கொடுத்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் நேற்றைய தினம் உங்களுக்கு செய்திகளை நாங்கள் சொல்லியிருந்தோம். இந்த கொரோனா தொற்றுக்குள்ளான முதலாவது கடற்படை சிப்பாய் வீடு திரும்பி இருக்கிறார், முற்றாக குணமடைந்து என்பதை உங்களுக்கு நாங்கள் சொல்லியிருந்தோம். எனவே இதே போன்று மற்றவர்களும் குணமடைய வேண்டும் என்று சொல்ல எல்லோருடைய எதிர்பார்ப்புமாக இருக்கிறது. இனிவரும் கண்ட காலங்களில் கடந்த வாரத்தை விட கடந்த வாரத்திலும் கூட 30, 31, 33 படியான தொகைகளில் வந்து எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டிருந்தது. எனவே நேற்றைய நாளில் மட்டும் 33 பேர் பதிவாகி இருக்கிறாங்க. அதுவும் இங்கே இருந்த கடற்படை சிப்பாய் உலகத்தை பொறுத்த வரைக்கும் நேற்றைய நாளில் மாத்திரம் 79,582 பேர் புதிய தொற்றாளர்களாக உலகம் முழுவதும் பதிவாகி இருக்கிறாங்க. 4,096 பேர் உலகம் முழுவதும் பலியாக இருக்கிறாங்க. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் 1,570 பேர் இதுவரைக்கும் புதிய தொற்றாளர்களாக இனம் காணப்பட்டிருக்கிறாங்க. 125 பேர் பலியாக இருக்கிறாங்க. நேற்று தினம் சொன்னது போல் மெக்சிகோவில் மாத்திரம் 113 பேர் பலியாக இருக்கிறாங்க இதுவரைக்கும். ஆனால் நேற்றைய தினம் அமெரிக்காவுக்கு அடுத்தபடியாக கூடுதலான மரணங்கள் பதிவானது பிரேசிலில். பிரேசில், இந்தியா, பங்களாதேஷ் போன்ற நாடுகள், அதுபோல ஆப்பிரிக்க நாடுகளில் இந்த கொரோனா தொற்று ஏற்பட்டால் அதை இலேசில் குணப்படுத்தி விட முடியாது, தடுத்து விட முடியாது என்று அச்சம் உலக சுகாதார ஸ்தாபனத்தால் வெளியிடப்பட்டிருந்தது. உதாரணமாக குறிப்பாக நெருக்கமான பகுதிகளில் திடீரென்று அந்த நோய்கள் தொற்றும் போது அதிக அளவானோரை போய் சேரும் என்பதன் கவனிக்கக்கூடியது. எனவே இப்படியான ஆபத்து இப்பொழுது பிரேசிலில் ஏற்பட்டுகின்றது என்பது மிக தெளிவாக தெரிகிறது. நேற்றைய நாளில் மட்டும் புதிதாக 7,119 பேர் அடையாளம் காணப்பட்டுகின்றார்கள். அதாவது நேற்றைய தினம் அமெரிக்காவில் 24,000 அதிகமானோர், ரஷ்யாவில் 10,581, ரஷ்யாவிலும் வேகமாக இந்த கொரோனா தொற்று இப்பொழுது பதிவாகி கொண்டிருக்கிறது. ஆனால் மரணங்களின் எண்ணிக்கை குறைவு. இவர்களுக்கு அடுத்தபடியாக நேற்றைய தினம் பிரேசில் தான் அதிகமானோர் தொற்றுக்குள்ளாகி இருந்தார்கள், 7,119 பேர். அதுபோல தென் அமெரிக்க நாடுகளில் பெருவிலும் இப்பொழுது அதிகமான தொற்றாளர்கள் பதிவாகி இருக்கிறார்கள், நேற்றைய தினம் 1,298. ஆனால் இந்தியா மிக மோசமாக கொண்டிருக்கிறது நிலைமை. நேற்றைய தினம் மட்டும் 175 இறப்புகள், 3,932 பேருக்கு புதிய தொற்றுகள். ஈக்குவடரை பாருங்கள், 5 மரணங்கள் தான், ஆனால் 2,343 பேருக்கு புதிதாக தொற்று இருக்கிறது. எனவே இதுவரை காலமும் தொற்று அதிகமாக இருந்த, இறப்புகள் அதிகமாக இருந்த ஐரோப்பிய நாடுகளில் இறப்புகளின் எண்ணிக்கை வீழ்ச்சி. நேற்று ஐக்கிய ராஜ்யத்தில் 288, பிரான்சில் 306 மரணங்கள், ஜெர்மனியில் 127, இத்தாலியில் 195, ஸ்பெயினில் 164. ஆனால் ஏனைய நாடுகள், எதிர்பாராத நாடுகள், இத்தனை காலமும் கட்டுப்பாட்டுக்குள் இருந்த நாடுகளில் மிக அதிகமான தொற்றுகளும் மரணங்களும் பதிவாக ஆரம்பித்திருக்கின்றன. இதுவரைக்கும் மொத்தமாக உலகத்தை பொறுத்தவரைக்கும் 36,044,795 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 2,52,364 பேர் இதுவரைக்கும் இறந்திருக்கின்றார்கள். 11,94,835 பேர் இதுவரைக்கும் முற்றாக இந்த நோயிலிருந்து குணமடைந்திருக்கின்றார்கள். இதுவரைக்கும் 49,635 பேர் இந்த தொற்றில் கவலைக்கிடமாக இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. எனவே நாங்கள் சர்வ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது மிக முக்கியம். இதை ஏன் சொல்கிறோம் என்று சொன்னால், நேற்றைய தினம் திறந்து விடப்பட்டது போல
கொழும்பிலே நடமாடித்திருந்த வாகனங்கள் ஏராளம். அதுபோல மனிதர்கள் நாங்கள் நிறைய பேரை வீதிகளில் கண்டோம். ஊரடங்கு தடுத்தப்பட்டது முற்றாக தடுத்தப்பட்டது பொறுத்தான் வீதியில் நடமாட்டம் இருந்தது. ஊரடங்கு தடுத்தப்பட்ட பகுதிகளில் கேட்க வேண்டிய தேவையே கிடையாது. ஆனால் இந்திய அளவுக்கு இல்லை. இந்தியா நேற்றைய தினம் கர்நாடக மாநில பகுதியில் ஒரு மதுபான கடைக்கு முன்னால் கூட்டமாக நின்ற படங்கள் புகைப்படங்கள் காணொலிகள் வெளியாகி இருந்தன. அந்த அளவுக்கு மோசமாக இலங்கை நிலை இல்லாவிட்டாலும் கூட சில இடங்களில் இந்த சமூக இடைவெளிகள் பேணப்படாமல் மக்கள் நடந்து கொண்டதையும் அதுபோல பொது போக்குவரத்துகளை கூட அவர்கள் மிக மோசமான முறையில் பயணித்ததையும் பார்க்கக்கூடியதாக இருந்தது. இது அதிகார வரம்புக்கு உட்பட்ட நடைமுறைகளாக இருக்கலாம். ஆனால் அவர்களும் இதை பார்த்துக் கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. ஆனால் பத்திரமாக நாங்கள் இருந்து கொள்ள வேண்டியதும் சுய பாதுகாப்பும் சமூக தொற்றாக இது மாறிவிடாமல் பாதுகாக்க வேண்டியதும் எங்கள் கடமை. இன்னொரு பக்கம் கொழும்பிலே அதாவது கொழும்பு மாவட்டத்துக்கு வந்து வெளி மாவட்டங்களிலிருந்து வேலைக்காக வந்து இங்கே தங்கியிருப்போர்கள் அடுத்த தொகுதியினர் இன்றைய தினம் காலை 7 மணிக்கு அதாவது இப்போது புறப்பட்டிருப்பார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். குறிப்பாக மருத்துவ பரிசோதனைகளை எடுத்துக் கொண்டிருப்பார்கள். தங்களது சொந்த மாவட்டங்களுக்கு பயணிக்க இன்றைய தினம் இன்னும் ஒரு தொகுதியினர் அனுப்பி வைக்கப்படுகின்றனர். அவர்கள் யாருன்னு சொன்னால் மிருகான காவல்துறை பிரிவு மற்றும் நுகைகடை பிரிவில் உள்ளவர்களை இவ்வாறு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். 52,000 அதிகமானவர்கள் பதிவு செய்து அவர்களை அனுப்பி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு என்று சொல்லி நேற்று தினம் உங்களுக்கு நாங்கள் சொல்லியிருந்தோம். 370 பேர் நேற்று முன்தினம் சென்றிருந்தார்கள். எனவே கட்டங்கட்டமாக தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எனவே நீங்கள் அப்படி இதுவரைக்கும் பதிவு செய்தவர்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய போலீஸ் நிலையங்களுக்கு சென்று நீங்கள் உங்களை பதிவு செய்து கொள்ளுங்க, இந்த ஊர் உங்களுடைய தொலைபேசி இலக்கங்கள் போன்றவற்றை நீங்கள் கொடுத்து பதிவு செய்து கொண்டீங்கன்னு சொன்னால் இனி வருகின்ற நாட்களிலும் உங்களையும் அனுப்ப தயாராக இருக்கின்றார்கள். எனவே சொந்த இடங்களுக்கு போகலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அங்கே சென்றவுடன் 14 நாட்கள் தனிமையில் இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. எனவே நம்மவர்கள் 1-2 பேர் கொஞ்சம் சந்தோஷமா இருப்பாங்க இங்க. ஆனா போனா இங்க உங்கள் கடமைகளை பத்தி யோசிச்சு பார்த்துக் கொடுங்க என்பதை நாங்கள் அவர்களுக்கு தகவலாக சொல்லிக்கொண்டு இன்றைய நாளை பொறுத்தவரையில் இந்த கொரோனா தொற்று வைத்தியர்கள் சுகாதார பணியாளர்கள் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோமே அவர்களைப் போல ஒரு முக்கியமான நாள் தான் இன்றைய நாள். பன்னாட்டு மருத்துவச்சிகள் நாளாக இருக்கிறது. இங்கே தாதிமாராக கடமையாற்றுகின்ற சுகாதார பணித்துறையில் இருக்கின்ற வைத்தியர்களுக்கு துணையாக இருக்கின்ற பல பேர்களையும் நாங்கள் ஞாபகப்படுத்தக்கூடிய நாள். தனி ஞாபகப்படுத்திக் கொள்ளாமல் நன்றியோடு அவர்களை வணங்கி மகிழக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கிறது. எனவே அந்த நாளையும் உங்களுக்கு நாங்கள் ஞாபகப்படுத்தி வைக்கிறோம். எங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை தாதியர்களுக்கும் அதேபோல் உலகம் முழுவதும் வாழக்கூடிய அத்தனை தாதியர்களும் தங்களுடைய உயிரை கொடுத்து இங்கே வேலை செய்து கொண்டிருக்காங்க. நிறைய பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. எனவே அவர்களுக்கான அஞ்சலிகளையும் செலுத்தி இவர்கள் நல்லபடியாக எல்லாருமே குணமடைய வேண்டும், நல்லபடியாக எல்லாரும் வீடு செல்ல வேண்டும் என்று சொல்லி தான் நாங்களும் எதிர்பார்த்து இனிய வாழ்த்துக்களை அவர்களுக்கு நாங்கள் சொல்கிறோம்.